வெல்கம் டு ஆர் டூடி சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பனீர் வெஜ் பஃப் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி கம்ப்ளீட் நியூட்ரிஷன் ஃபுட்டாக கண்டிப்பாக இருக்கும். காய்கறிகளிலும் கீரை வகைகளிலும் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருப்பது அனைவரும் அறிந்ததே. பனீர், கேரட், வெள்ளரிக்காய், முட்டைக்கோஸ், குடிமிளகாய் இவற்றை பயன்படுத்தி இந்த டிஷ் செய்யும் பொழுது காய்கறிகளில் சத்தும் பனீரின் சத்துக்களையும் முழுமையாக பெறலாம். இந்த ரெசிபி செய்ய பயன்படுத்தப்படும் காய்கறியின் பலன்களை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். கேரட். கேரட்டில் விட்டமின் ஏ, புரதம், கொழுப்பு, தாதுக்கள், நார்ச்சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம், பீட்டா கரோட்டின், மெக்னீசியம், சோடியம் போன்ற ஏராளமான சத்துக்கள் உள்ளன. கேரட்டை நன்கு மென்று சாப்பிடுபவர்களுக்கு பற்களில் நுண்கிருமிகள் படுவதை தடுத்து பற்சொத்தை, பற்களில் எனாமல் வலுவிழப்பது போன்ற குறைபாடுகளை நீக்கி ஈறுகளை பலப்படுத்தும், சரும பொழிவு கூடும். வெள்ளரிக்காய். சமைக்காமல் சாப்பிடும் காயான வெள்ளரிக்காயில் ஃபோலிக் அமிலம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்றவையும் விட்டமின் பி மற்றும் விட்டமின் சியும் உள்ளது. வெள்ளரிக்காயில் அதிக நீர்ச்சத்து நிறைந்துள்ளது. வெயில் சூட்டை தணிக்க மக்கள் பெரும்பாலும் வெள்ளரிக்காயை பயன்படுத்துவார்கள். மருத்துவ ஆய்வின்படி வெள்ளரிக்காயில் உள்ள பொருட்கள் புற்றுநோயை குணப்படுத்த உதவுகிறது. இருதய நோய் வராமலும் காக்கிறது. கோஸ். பல்வேறு பைட்டோ நியூட்ரியன்ஸ் மற்றும் விட்டமின் ஏ, சி, கே போன்றவைகள் இதில் உள்ளது. முட்டைக்கோஸ் தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் புற்றுநோய் மற்றும் இதய நோய் வருவது தடுக்கப்படுகிறது. முட்டைக்கோஸ் சாப்பிடுவதன் மூலம் அல்சர், வயிற்றுப்புண் ஆகிய நோய்கள் குணமடையும். உடலில் அலர்ச்சி அல்லது உட்காயங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் முட்டைக்கோஸை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். சரும பொழிவு கூடும். குடைமிளகாய். காய்கறிகளுக்கு சுவை மற்றும் மனம் தரும் வண்ணமயமான காயாகும். சிகப்பு, பச்சை, மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் கிடைக்கிறது. காரம் அதிகமில்லாத இம்மிளகாய் மிளகாயின் மனமும் மிளகிற்கு நிகரான சுவையும் உள்ளது. உயிரியல் ரீதியாக கருப்பு மிளகும் குடைமிளகாயும் ஒரே குடும்பத்தை சார்ந்தது அல்ல, எனினும் இரண்டிலும் ஒரே மாதிரியான சில சத்துக்களும் குணங்களும் உள்ளன. குடைமிளகாயில் குறைந்த அளவு கலோரியும் கொழுப்பும் உள்ளதால் இதை சாப்பிடுவதால் உடல் எடை அதிகரிக்காது. குடைமிளகாயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்புத்தன்மை புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. குடைமிளகாய் எண்ணெய் கூந்தல் வளர்ச்சியை தூண்டுவதாக உள்ளது. குடைமிளகாயில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறது. ஆதலில் இதய நோய்கள் வருவது தடுக்கப்படுகிறது. பனீர். நாம் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நமக்கு அனைத்து சத்துக்களும் தேவைப்படுகிறது. அசைவ உணவு சாப்பிடாதவர்களுக்கு மிகச்சிறந்த உணவாக பனீர் மாறிவிட்டது. இறைச்சியை கொண்டு சமைக்கக்கூடிய அனைத்து விதமான உணவுகளையும் பனீர் கொண்டு சமைக்கலாம். பனீரில் விட்டமின் பி உள்ளது. இது நினைவாற்றல் திறனை அதிகரிக்க உதவுகிறது. இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுகிறது. பாலை விட பனீரில் சர்க்கரையின் அளவு குறைவாகவே உள்ளது. எனவே நீரிழிவு நோயாளிகளும் பனீரை தாராளமாக சாப்பிடலாம். சத்துள்ள உணவு வகைகளை சாப்பிட்டு எப்பொழுதுமே ஹெல்த்தியாக இருப்போம். இப்போ வாங்க பனீர் வெஜ் பஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். கோதுமை மாவு 2 கப், சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. முட்டைக்கோஸ் 1 கப், வெள்ளரிக்காய் 1 கப், வெங்காயம் 1 கப், கேரட் 1 கப், தக்காளி 1 கப், கொடைமிளகாய் 1 கப், தேவையான அளவு சீஸ், பன்னீர் 100 கிராம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. காய்கறிகளை வதக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்து தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொடமிளகாய் ஆட் பண்ணுவோம். கொடமிளகாயும் நல்லா வதங்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட், முட்டைக்கோஸை அதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு பரட்டு பரட்டி விடுங்க. இப்போ கேரட்டும் முட்டைக்கோஸும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் சேர்த்து நல்லா வதக்குவோம். இப்போது தேவையான மசாலா பொடிகளை பார்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி, மிளகுத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போது காய்கறிகள்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி, மிளகுத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை அதோட ஆட் பண்ணி நல்லா ஒரு பரட்டு பரட்டி வைங்க. இப்போது கோதுமை மாவை சப்பாத்தி மாவுக்கு தேய்க்கிறது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி வச்சுக்கோங்க.
இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. நம்ம தேய்ச்சி வச்சுக்கிற சப்பாத்தி மாவை கடாயில் போட்டு ஜஸ்ட் ஹீட் பண்ணுங்கள், போதும், வேக விட வேண்டாம். இப்போ ஸ்டஃபிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்திகளில் தேவையான அளவு இந்த காய்கறி மிக்சரை வச்சு மைதா மாவு பசைய பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணி வெஜ் பஃப் மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அழகாக ரோல் பண்ணி பஃப்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒவ்வொரு பப்ஸாக போட்டு நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் பொறிச்சு எடுத்து வைங்க. இந்த ஹெல்த்தியான வெஜ் பப்ஸை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.